ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தா தமிழில் பார்த்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருப்பேங்க. ஸோ விண்டோஸ் லெவலில் அந்த தமிழன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டி டிரைவ் இ டிரைவ் ஏதாவது ஃபைல்ஸ் எதாவது ஓப்பன் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற மியூசிக் ஃபைல் ஆகட்டும், இமேஜ் ஃபைல் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், அது எதுவுமே வந்து இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகலை, அந்த தமிழர் வந்து ஷோ ஆகும், உள்ள என்ன நம்ம கண்டென்ட் இருக்கோ அது வந்து ஒரு இமேஜ் வந்து ப்ரிவியூ ஷோ ஆகும். அது சில பேருக்கு வந்து ஷோ ஆகிறது இல்லை, பட் சில பேருக்கு வந்து ஷோ ஆகுது இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த இஷ்யூ வந்து சில பேருக்கு இருக்கு. இப்போ அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கும். அப்படியே நம்ம விண்டோஸ் 11 யூஸ் பண்ணாலும் சில கஷ்டங்களாக இருக்குது, சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் சில பக்ஸும் இருக்குது. அந்த பக்ஸில் ஒன் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டிஃபால்ட்டாகவே அந்த இமேஜ் ப்ரிவியூ வந்து ஷோ ஆகிறது இல்லை, அண்ட் சில பேருக்கு வந்து ஷோ ஆகுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டா பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருப்போம், போகும், சரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த தமிழன் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தோன்னா 3 பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆப்ஷன் ஒரு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வியூ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷோ ஐகான்ஸ் அண்ட் தமிழின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது செக்கில் இருக்கா அல்லது அன்செக்கில் இருக்கான்னு சொல்லி வந்து பாருங்கள். அன்செக்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் அதில் வந்து ப்ளூ டிக் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜ் எதுவுமே வந்து தமிழில் ஷோ ஆகாது, ப்ரிவியூ ஆகாது. ஸோ அதனால் டிக் இருந்துச்சுன்னா அன்டிக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜுமே ப்ரிவியூ அந்த தமிழில் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிக்கலாம். இந்த ஆப்ஷன்லையும் வந்து ஷோ ஆகலை ப்ரோ, எனக்கு இன்னும் வேறு ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து சரி பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சரி செய்யணும்னா உங்களோட சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் செட்டிங்ஸ் வந்து போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும் மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கும் அட்வான்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதில் பர்ஃபார்ம்ஸ்னு வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஷோ தம்ப்ளைன் இன்ஸ்டெட் ஆஃப் ஐகான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அன்டிக் இல்லை, டிக்கில் இருக்கும். டிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். ஸோ சம்டைம்ஸ் அன்டிக்கில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி இந்த இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகாது. ஸோ அன்டிக்கில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல நார்மலாக வந்து மறுபடியும் வந்து உங்களோட ட்ரைவ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வந்து பாருங்கள். உங்களோட இமேஜ் ப்ரிவியூ தம்ப்ளைன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும். அண்ட் இன்னும் சில பேர் வந்து கேட்பீங்க, ப்ரோ இமேஜ் வீடியோ சொல்லிட்டீங்க, அந்த ஃபோல்டரில் இருக்கிறது வந்து சொல்ல முடியலையே, ஏன் ப்ரோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க. பட் நான் வந்து தேடி பார்த்துட்டேன், மேக்ஸிமம் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்காத மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து அந்த ஃபியூச்சர் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வெர்ஷனில் கொண்டு வரலாம், அல்லது வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னு சொல்லி வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இப்போதைக்கு கிடச்ச வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அண்ட் வீடியோஸில் மட்டும்தான் ப்ரிவியூ தமிழ்ஸ் வந்து சரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடச்சி அந்த ஃபோல்டரில் இருக்கிறத வந்து சரி பண்ண முடியல. என் கூட வந்து தேடி பார்த்தேன், தேடி பார்த்து கிடச்சிச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் வந்து எனக்கு கிடைக்கல, அதுக்கான சொல்யூஷன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் வந்து தீர வந்து அலாசி ஆராய்ஞ்சிட்டு ஏதோ கிடைக்கிறதா சொல்யூஷன் கிடைக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்துட்டு அதுக்கான தடியுடைய வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த இமேஜ் அண்ட் வீடியோஸில் இருக்கிற ப்ரிவியூ தமிழ்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது விண்டோஸ் 11 சொல்லி வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்கள் எதாக இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலையா, பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா இந்த விண்டோஸ் 11 பார்த்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா காரணத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் போன நாளில் உங்களை சந்திக்கிறேன்.